எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் நாட்டு மக்களுக்கு நிவாரண பொதி. எதிர்வரும் பண்டிகை காலப்பகுதியை முன்னிட்டு மக்களுக்கு நிவாரண பொதி ஒன்றை வழங்குவதற்கு வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாடு முழுவதும் அனைத்து நகர்களையும் உள்ளடக்கும் வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதி ஒன்றை நடமாடும் வாகனம் ஊடாக கொள்வனவு செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புறநர்வை மாவட்ட செயலக அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் பத்தல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அமலாகும் வகையில் இந்த புதிய வேலை திட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அரிசி, மா, சீனி மற்றும் பருப்பு, நெத்திலி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இந்த நிவாரண பொதியில் உள்ளடக்கப்படுகின்றன. அத்துடன் இந்த நிவாரண பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வரும் நுகர்வோர் கொரோனா தடுப்புக்கான சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையிலான காலப்பகுதியினுள் இந்த நடமாடும் பொதியை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திடீரென பல்டி கிடைக்கும் சரத் வீரசேகர. பொர்கா மற்றும் மதரசா பாடசாலைகளை தடை செய்வது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பொர்கா மற்றும் மதரசா பாடசாலைகளை தடை செய்வது தொடர்பில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டுள்ளதாகவும் அது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொர்காவை தடை செய்தல் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட மதரசா பாடசாலைகளை மூடுவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பில் பல்வேறு தரப்பினரிடம் விமர்சனங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் பொர்காவை நிச்சயம் தடை செய்வேன் என உறுதியாக கூறிய அமைச்சர் தற்போது அமைச்சரவையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்தமை அவரது தீர்மானத்தில் மாற்றம் ஏற்பட்டதாக என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. மேற்படி கூற்று சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சு அது தொடர்பில் தெரிவிக்கையில் உடனடியாக அது தொடர்பில் எந்த விதமான தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இன்னும் கூட அது பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா பிரேரணையை இந்தியா ஆதரிக்கும் சுமந்திரன் எம்பி நம்பிக்கை. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவிக்கும் ஐநா பிரேரணைக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்கும் என்று நாம் வெகுவாக நம்புகின்றோம். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், வாக்களிப்பதும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதும் இந்தியாவின் தீர்மானமாக இருந்தாலும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்பார்ப்பாகும். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற இந்தியா ஐநா மனித உரிமைகள் சபையில் தெரிவித்துள்ளதால் எமது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியா கடந்த 2009 மற்றும் 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் ஐநா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது. 2014 ஆண்டில் மட்டும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இம்முறை இந்தியா பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்காது என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சஜித்துடன் கூட்டணி குறித்து பேசினாரா விமல் வீரவன்ச? அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்த சில தகவல்கள் கசிந்துள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, குறித்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பில் அந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த சந்திப்பு குறித்து கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு சஜித் பிரேமதாச தகவல் அளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலாண்டு விழா ஒரு பெரிய வெற்றி எனவும் அது குறித்து தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் விமல் வீரவன்ச தன்னிடம் கூறியதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் இருவரும் என்ன பேசினீர்கள் என்று கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு சஜித் பிரேமதாச ஒரு தெளிவான பதிலை கொடுக்கவில்லை எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கூட்டணி அமைப்பது குறித்து இருவரும் பேசினார்களா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சஜித் பிரேமதாச மற்றும் விமல் வீரவன்சவுக்கு இடையிலான இந்த சந்திப்பு மகரகமையில் உள்ள ஒரு பிரபல வர்த்தக நிறுவனத்தின் தலைவரின் இறுதி சடங்கில் நடந்ததாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெருமன கட்சியின் பங்காளி கட்சியின் தலைவராக செயல்படும் விமல் வீரவன்சவுக்கு எதிராக கூட்டணிக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கிய துருபடிகமாக பார்க்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாட்டை ஆள முயற்சிக்கின்றனர், ஜனாதிபதி விடுத்த எச்சரிக்கை. சில ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாட்டை ஆள முயற்சிக்கின்றார்கள் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
ஊடக சுதந்திரம் என்பது ஊடக நிறுவன உரிமையாளர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதை அர்த்தப்படுத்துவதில்லை என்றும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாகத்தான் ஊடகங்களிடம் தலையிடவில்லை எனவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். எவ்வாறாயினும் ஊடக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் எந்த ஒரு ஊடக நிறுவனத்துக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் எச்சரித்துள்ளார். போரின் போது நாட்டை ஆதரிக்காத சில ஊடகவியலாளர்கள் இப்போது சில ஊடக நிறுவனங்களுக்குள் நுழைந்த தேசிய திட்டங்களை தாக்கி வருவதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். சுற்றாடலை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாத்திட வேண்டுமென ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வளப்பனையில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போதே அவர் அந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு துரித கதியில் தீர்வு வழங்கப்படும் எனவும் தன் நிறைவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். நேற்றைய தினம் சுற்றாடலை மாசுபடுத்துவதற்காக குற்றம் சுமத்தும் பலர் சுற்றாடலுக்காக எதனையும் செய்யவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாறாக போர் நிறைவடைந்ததன் பின்னர் கொங்கிரீட் காடாக காணப்பட்ட கொழும்பு நகரை பசுமையாக்கியது தாமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழல் பற்றி போதிய அளவு தெளிவு தமக்கு உண்டு என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என்பதனை ஒப்புக்கொள்ளும் அதேவேளை மக்களும் வாழ வேண்டும் என்பதனை மறந்துடக்கூடாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் மக்கள் தீர்மானிப்பார்கள். கோட்டாபய ராஜபக்சே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் நடைபெற்று வரும் ஊருடன் கலந்துரையாடல் நிகழ்வு நேற்றைய தினம் வளப்பனையில் நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் தமக்கு 60 மாதங்கள் ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளதாகவும் தற்பொழுது 14 மாதங்கள் மட்டுமே முடிந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னும் பெருமளவு ஆட்சி காலம் தமக்கு எஞ்சியுள்ளது எனவும் அதில் எவ்வாறு ஆட்சி முன்னெடுக்கப்படுகின்றது என்பதனை பார்த்து மக்கள் தீர்மானங்களை எடுப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என சிலர் பதட்டமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் கடந்த தடவையும் மக்களே இதனை தீர்மானித்தார்கள் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தமிழரின் சுயநிர்ணய உரிமைக்கான கோரிக்கையை ஐநா அங்கீகரிக்க வேண்டும். கஜேந்திரகுமார் வலியுறுத்த. ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான கோரிக்கையை அங்கீகரிக்காமல் பேச்சளவில் மட்டும் கையாளும் வரை சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற அனைத்து மக்களும் தொடர்ந்து பாதிக்கப்படுபவர்களாகவே இருப்பார்கள். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் விடயம் 8 கீழான வியன்னா பிரகடனம் மற்றும் நடவடிக்கைக்கான திட்டமிடல் பற்றி நேற்று நடைபெற்ற பொது விவாதத்தில் இணைய வழியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து இந்த விடயத்தை நான் இங்கு சமர்ப்பிக்கின்றேன். ஒரு மக்கள் கூட்டம் தமது வாழ்வின் பிரிக்க முடியாத உரிமையான சுயநிர்ணய உரிமையை பெற்றிட நியாயமான எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள உறுதுடையவர்கள் என வியன்னா பிரகடனம் மற்றும் நடவடிக்கைக்கான செயல் திட்டம் வெளிப்படுத்துகின்றது. இலங்கை அரசால் இழைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் மத்தியில் தமிழ் தேசமானது தமது சுயநிர்ணய உரிமையை அனுபவிப்பதற்காக போராடி வருகின்றது. இலங்கை அரசானது வன்முறையை கட்டவிழ்ந்த போதோ அதிலிருந்து தம்மை பாதுகாக்கவே தமிழர்களும் ஆயுத வழி போராட்டத்தை கையில் எடுக்க நேரிட்டது. 2002 இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது. இரண்டு தரப்பினருக்கும் போர் முனையில் ஏற்பட்ட படைவலு சமநிலையே இதற்கு அடிப்படை காரணமாகும். தமிழர் தாயகத்தின் ஏறத்தாழ 75% நிலப்பரப்பானது தமிழீழ விடுதலை புலிகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளும் ஆளுகைக்குள்ளும் இருந்த அப்போதைய கலநிலை யதார்த்தத்தின் அடிப்படையில் ஈழத்தமிழரின் தேச அந்தஸ்தும் தனித்துவமான இறைமையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆக குறைந்தது இந்த அரசின் கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட்டு ஒரு சமஷ்டி ஆட்சி முறைமை உருவாகும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. இதன் மூலமாக ஈட்டில் தமிழர்கள் தனது சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய ஏதுநிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் நடைமுறையில் நிகழ்த்தப்பட்டதோ முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிகழ்வாகும். இந்த அரசானது சர்வதேசத்தின் பல்வேறு தரப்புகளின் ஆதரவுடன் இராணுவ நடவடிக்கையே தமது தீர்வாக முன்வைத்தது. அந்த இராணுவ நடவடிக்கையினுடைய விளைவுகளே இலங்கை அரசு தமிழர்கள் மீது இனப்படுகொலையை மேற்கொண்டது என்ற குற்றச்சாட்டை தமிழர்கள் முன்வைக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான கோரிக்கைகளை அங்கீகரிக்காமல் பேச்சளவில் மற்றும் கையாளும் வரை சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற அனைத்து மக்களும் தொடர்ந்தும் பாதிக்கப்படுபவர்களாகவே இருப்பார்கள் என்பதை இங்கு வெளிப்படுத்திக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.